ஹலோ அண்ட் ஹாய் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம சுவையான காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 5 போல் வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம். இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த குழம்பு செய்கிறதா இருந்தாலும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகும், உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் நான் 10 போல் சின்ன வெங்காயம், 5 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் வெங்காயமும் ஒரு தக்காளியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை நல்லா வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வதங்கிடும். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் 2 கேஷ்யூ கொஞ்சம் கசகசா இது அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா 2-3 கேஷ்யூஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான். இல்லைனா இது ஆப்ஷனல் தான், விட்டுறலாம் நீங்கள். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் முதல்ல வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மசாலாலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிற சின்ன வெங்காயமும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் காளானை நல்லா உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். காளான் பார்த்திங்க அப்படின்னா இது எந்த இலைக்கேளான்னு சொல்லுவாங்க, மொட்டைக்காளான் இல்லை. இந்த இலைக்கேளான் பார்த்திங்க அப்படின்னா மொட்டைக்காளானை விட இது கறிக்குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இதை நான் நல்லா வதக்கி விடுறேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாலாம் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி ஒரு டைம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இதையும் அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கிற சவுண்டு உங்களுக்கே கேட்கும். குழம்பு நல்லா கொதிக்க விடும்போது தான் அதோடய டேஸ்ட்டு நல்லா இறங்கும் காளானில். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.